சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. உருவு கண்டு இகழாமல் அதன் பெருமையை கண்டு போற்ற வேண்டும் என்பதே கூர்ம அவதாரத்தின் உள்நோக்கம். பணிவு கொண்டு மலை சுமந்த கூர்மமூர்த்தி பார்க்கடலில் இருந்து அனைத்தையுமே மீட்டுக் கொடுத்தார். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு அரக்கர்களை அழிக்க பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார். ஆனால் அவர் எடுத்த கூர்ம அவதாரம் யாரையுமே அழிப்பதற்காக அல்ல, மேருமலையை மத்தாக கடையும் போது அதை தாங்கி நிற்பதற்காக எடுத்த அவதாரம். இந்த அவதாரத்தில் கேட்டதையும் கேட்காததையும் அள்ளி அள்ளி செல்வங்களாக கொடுத்த அவதாரம் என்பதால் இன்று விஷ்ணுவின் கூர்ம அவதார ஜெயந்தி என்று இந்த கூர்ம மந்திரத்தை சொன்னால் அத்தனை செல்வங்களுமே நம் வசமாகும் என்பது வேதங்களின் நம்பிக்கை. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்று கூர்ம ஜெயந்தி என்று கூர்ம அவதாரத்தின் விசேஷத்தை சிறிதளவாவது தெரிந்து கொள்வது ரொம்பவும் முக்கியம். தேவலோகத்து பெண் ஒருத்தி மகாலட்சுமி கொடுத்த மலர் மாலையை தனது வீணையில் சுற்றி கொண்டு பிரம்மலோகம் வழியாக சென்றாள். அப்போது வழியில் துர்வாச முனிவரை சந்தித்தாள். அவரை வணங்கியவள் தன்னுடைய மாலையை அவரிடம் கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்ட முனிவர் அந்த மாலையுடன் தேவலோகம் சென்றார். எதிரே தேவேந்திரன் யானை மீது அமர்ந்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவனிடம் அந்த மலர் மாலையை கொடுத்தார் முனிவர். தேவேந்திரனோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி யானை தலையில் வைத்தான். யானையோ தன் துதிக்கையால் அந்த மாலையை கீழே போட்டு காலால் மிதித்து விட்டது. துர்வாசருக்கு கடும் ஆத்திரம் வரவே லக்ஷ்மி தேவியின் பிரசாதத்தை அவமதித்ததால் மூன்று உலகங்களிலும் லக்ஷ்மி கடாட்சம் அழியட்டும் என்று சாபமிட்டார். இதை கேட்ட இந்திரன் பதறிப்போய் முனிவரின் காலில் விழுந்தான். ஆனால் துர்வாசர் கண்டுகொள்ளவே இல்லை. லக்ஷ்மி கடாட்சம் இல்லாததால் உலகமே வறுமையில் வாழ்ந்தது. இதனை அறிந்த அசுரர்கள் தேவேந்திரனின் கோட்டைக்குள் புகுந்து விட்டனர். போரில் அசுரர்கள் வீழ்ந்தால் கூட அசுரகுருவான சுக்ராச்சாரியாரின் சஞ்சீவ மந்திரத்தால் அவர்கள் மீண்டும் உயிர் பிழைத்தனர். ஆனால் தேவர்களில் இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பிழைக்கவே இல்லை. இதனால் தேவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. இதனை கண்ட தேவேந்திரன் பிரம்மன் தயவை நாடினான். பிரம்மன் மகாவிஷ்ணுவிடம் தேவேந்திரனை அழைத்துச் சென்றார். அதற்கு விஷ்ணுவோ அமிர்தம் பருகினால் மட்டுமே சாகாவரம் பெற முடியும் என்றார். அதற்கு பார்க்கடலை கடைய வேண்டும் என்ற ஆலோசனையையும் சொன்னார். அசுரர்களை உதவிக்கு அழைத்த தேவர்கள் அவர்களுக்கும் அமிர்தம் தருவதாக கூறினர். வாசுகி பாம்பை கயிறாக்கி மேருமலையை மத்தாக்கி கடைந்தனர். அசுரர்கள் தலைப்பகுதியிலும் தேவர்கள் வால் பகுதியிலும் பிடித்து கொண்டு மலையை அசைக்க தொடங்கினர். ஆனால் மலை அசையவே இல்லை. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக உருமாறி கடலுக்கு அடியில் சென்று மலையை தன் முதுகிலேயே சுமந்தார். பார்க்கடலில் இருந்து வரிசையாக பல பொக்கிஷங்கள் வந்தன. அதிலிருந்து பல நல்லவைகளை தேவர்கள் கைப்பற்றிக் கொண்டனர். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மணந்தார். காமதேனு ஐராவதம் கற்பகம் ஆகிய பல பொருட்கள் தேவர்களிடம் சென்றன. வருணி சுராதேவி அழகு மங்கையர்களை அசுரர்கள் கைப்பற்றினர். கடைசியாக அமிர்த கலசம் தாங்கி தன்வந்திரி பகவான் தோன்றினார். நான்கு கைகளுடன் அவதரித்த தன்வந்திரி கைகளில் சீந்தில் கொடி அட்டைப்பூச்சி அமிர்த கலசம் கதாயுதம் தரித்திருந்தார். இவர் மருத்துவர்களின் தலைவராவார். தன்வந்திரி பகவானின் கையிலிருந்து அமிர்தத்தை பெறுவதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்த போட்டி ஏற்பட்டது. அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் நீண்ட ஆயுள் பெற்று தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்து அதை அவர்களுக்கு கிடைக்காமல் செய்ய மோகினி அவதாரம் எடுத்தார் திருமால். கடைசியில் அமிர்தமானது தேவர்களுக்கே கிடைத்தது. தசாவதாரங்களிலேயே எந்த ஒரு வதமும் செய்யாமல் கேட்டதையும் கேட்காததையும் அள்ளி கொடுத்த அவதாரம்தான் இந்த கூர்மாவதாரம். இன்று விஷ்ணு பகவானின் கூர்ம அவதார ஜெயந்தி என்று இந்த கூர்ம மந்திரத்தை சொன்னாலே அத்தனை செல்வங்களும் நம் வசமாகும். இன்று நாம் சொல்ல வேண்டிய கூர்மாவதார மந்திரத்தை திரையில் பார்க்கலாம். தியான ஸ்லோகம். பீதாம்பரம் கூர்ம பிருஷ்டம் லசல்லாங்கூலசோபிதம் தீர்க்கிரீவம் மகாக்ராஹம் ஆஸ்ரயே ரக்தலோச்சனம். மூலமந்திரம். ஓம் நமோ பகவதே கும் கூர்மாய
தராதர துரந்தராய நமஹா. இன்று கூர்மாவதாரத்தன்று இந்த கூர்மாவதார வரலாறின் விசேஷத்தை காதால் கேட்டு இந்த தியான ஸ்லோகத்தையும் மூலமந்திரத்தையும் வாயால் சொன்னாலே போதும், நமக்கு இருக்கும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து அத்தனை செல்வங்களுமே நம் வசமாகும் என்பது அந்த வேதங்களின் நம்பிக்கை. அனைவருமே இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.